கார்த்திக், மதுரை மாவட்டம் திருமங்கலம். பார்த்தீங்கன்னா முன்னாள் இராணுவ வீரர். சிறுவயிலேருந்து எனக்கு ரஜினியை ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அம்மா எங்கள் அப்பா ரெண்டு பேருமே ரஜினி ஃபேன்ஸாக தான் இருந்தாங்க. அப்பாவும் கவர்மெண்ட் ஜாப்பு, அம்மாவும் கவர்மெண்ட் ஜாப். அதுக்கப்புறம் நான், அதுக்கப்புறம் என்னுடைய அண்ணன், இப்போ என்னுடைய பொண்ணு, எல்லா எங்களுக்கு ஒரு மூணு நாலு ஜென்ரேஷனாகவே ரஜினியை ரொம்ப பிடிக்கும். ரஜினி படத்தை தவிர நாங்கள் வேறு எந்த படத்தையும் பார்க்குறதே கிடையாது. சிறுவயிலேருந்தே பார்க்குறனால அவர் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, நம்ம காலேஜ் முடிச்சுட்டு ஆர்மிக்கு போயிட்டோம், அதுக்கப்புறம் முடிச்சுட்டு அதை சர்வீஸ் முடிச்சு வரும்போது ஏதாவது பண்ணுவோம் தலைவருக்குன்னு பார்த்தோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணன்மார்கள் எல்லாருமே தலைவருக்கு எல்லா விஷயத்தையுமே பண்ணிட்டாங்க. பெரிய பெரிய பேனரு, போஸ்டரு, கட் அவுட் எல்லாமே அவங்க பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம வந்து தலைவரை வந்து எப்படின்னா சாமியாகவே நினச்சி வழிபட ஆரம்பிப்போன்ட்டு படங்களை வச்சு முதல் கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி, நம்ம செலவு பண்ணுவோம், ஒரு ஐடியா இருந்துச்சு, புதுமையாக செய்வோம் நம்ம, அதை வந்து எல்லாரும் பார்க்கட்டும் அப்படின்னு. அதனால் நாமக்கல்ல போய் பார்த்தீங்கன்னா, எப்படி சிவனுக்கு இல்லை பிள்ளையாருக்கெல்லாம் சிலை செய்வாங்களோ அதே மாதிரியே கல் ஆர்டர் பண்ணி அதை வாங்கிட்டு வந்து அதை சிலையாக என்னது ரெடி பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த சிலை வந்து 280 கிலோ வந்து வெயிட் உள்ளது. ஒரு சாமிக்கு என்னென்னலாம் ப்ரொசீஜர் இருக்கோ அதே மாதிரி பண்ணுவோம்னு பண்ணோம். அக்டோபர் 26 தான் கும்பாபிஷேகம் நடத்தினோம். சாமி சிலைக்கு எப்படி உயிர் கொடுத்து அந்த வெள்ளி வேலை வச்சு கண்ணெல்லாம் ஓப்பன் பண்ணுவோம், அதே மாதிரி ப்ரொசீஜர் எல்லாமே ஒரு கோயிலில் சிலைக்கு என்ன ப்ரொசீஜர் நடக்கும் சாமி சிலைக்கு, அது எல்லாமே மனித கடவுள் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட சிலைக்கு முழுக்க முழுக்க ப்ரொசீஜராக பண்ணி கும்பாபிஷேகம் நடத்தி இங்கே கோயிலாக வச்சு அவரை டெய்லி வழி பண்ணுறோம். காலையிலையும் மாலையும் பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றி வச்சு கும்பிடுவோம். செவ்வாய் வெள்ளிக்கம் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு ஸ்பெஷல் பூஜை நடக்கும். பால், பன்னீர், தயிர், இளநீர், மஞ்சள் அபிஷேகம் நடக்கும். இதைவிர தலைவருடைய படங்கள் ரிலீஸ் ஆனாலோ இல்லை அவருடைய பிறந்த நாள்னாலோ இல்லை இப்போ ரீசெண்டாக அவருடைய ஆனிவர்சரி வந்துச்சு, எது வந்தாலும் அன்னைக்கு சிறப்பு பூஜை நடக்கும். தலைவர் மேலே பார்த்திங்கன்னா மிகுந்த அன்பு, அதுக்கு ஒரு எல்லையே இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப அவரை பிடிக்கும். அதுக்கு ஒரு வரையறையே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் 99 வந்து படையப்பா படம் பார்த்துட்டு அவரை கும்பிட்டுட்டு போகிறப்ப தான் எனக்கு ஜாப்பே கிடச்சிச்சு. அதனால் தலைவர் மேலே எனக்கு ஒரு அதீத நம்பிக்கை உண்டு. எனக்கும் சரி, என் ஃபேமிலிக்கு சரி, எங்கள் குடும்பத்துக்கே அவர் குலசாமி தான். அதனால தான் அடிக்கடி சொல்லுவோம், எங்கள் வீட்டு குலசாமியே ரஜினி தான் சொல்லுவோம். இதை பார்க்குறவங்களுக்கு வேணால் என்னடா பைத்தியகாரத்தனமாக சொல்கிறான்னு சொல்லலாம், ஆனால் ஒன்றும் அப்படி இல்லை, எங்களுக்கு அது நடந்துச்சு, அதனால் நாங்கள் அதை சொல்கிறோம். நம்புறது நம்பாதான் அவங்க விஷயம். அதனால் அவருக்கு சிலையாக வச்சு நாங்கள் இப்போ வணங்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு எல்லாமே அவரை வணங்கிட்டு போனால் நல்லதாக நடக்குது. அதனால் முழுக்க முழுக்க எங்களை பொறுத்தல எங்கள் குடும்பத்துக்கு அவர் தான் குலசாமி, எங்கள் கடவுள் எல்லாமே அவர் தான். அடுத்து இப்போ ப்ரொசீஜராக அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ தலைவருக்கு செலவு வச்சதுக்கப்புறம் சரி, எப்படி இப்போ பிள்ளையாருக்கு சிவனுக்குல வந்து நந்தி தேவன் இருக்குல்ல வாகனம் அது மாதிரி வைக்கணுன்றக்காண்டி இப்போ கழுகு செலவு பண்ணிகிட்டு இருக்கோம். முழுக்க முழுக்க கருங்கல்லையே தலைவருடைய செலவு பார்த்தீங்கன்னா 3 அடி, அதில் பாதியாக 1.5 அடிக்கு கருங்கல்ல இப்போ கழுகு செலவு வேலை நடந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் அதை வைக்க போகிறோம் தலைவருக்கு. அதாவது ஒரு கோயிலில் கருவறையில் ஒரு சாமிக்கு என்ன ப்ரொசீஜர்லாம் இருக்கோ அது எல்லாமே முழுக்க 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 நாங்கள் என்ன பண்ணுறோம் தலைவருக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தலைவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 ரிஜிஸ்டர் போஸ்ட் லெட்டர் அனுப்பியிருந்தேன் அவர் வீட்டுக்கு அவரை பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் வரலை. அப்புறம் ரீசெண்டாக தலைவருடைய போன இயர் பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா 73வது வயசுனால 73 லாங்குவேஜில் அவருக்கு கைப்பட எழுதி அனுப்பியிருந்தோம், அதுக்கும் பதில் வரல. எங்களுடைய ஆசையெல்லாம் எப்படின்னா தலைவரை லைஃப்பில் எப்பயாவதோட சந்திச்சு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாங்கணும், அது விட்டு தான் எங்களுடைய ஆசை. வேற எதுவும் பெருசாக கிடையாது. ஏன்னா நிறைய பேர் விளம்பரத்துக்காண்டி செய்கிறாங்களோ இல்லை வேற எதுவும் தலைவர்கிட்ட எதிர்பார்க்கணும் அப்படிலாம் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. ஒரே ஒரு ஆசை சொல்லப்போனால் அவரை நேராக பார்க்கணும், அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். எங்களை பொறுத்தளவு எங்கள் குலசாமி, எங்கள் கடவுள் எல்லாமே அவர் தான். அதனால தான் அவருக்கு இந்த கோயிலை வச்சு வணங்கணும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் பொதுவாக இந்தியாவிலேயே எந்த நடிகருக்கும் இந்த மாதிரி சிலை வச்சதே கிடையாது. சொல்லுவாங்க குஷ்பு கோயில் கட்டிக்கலாம் எல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் அதெல்லாம் பிக்சரில் வந்ததே தவிர முழுக்க முழுக்க கருங்கல்ல யாருக்கும் சிலை வச்சது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் பிரசன்ல தலைவர் லைவ்ல இருக்கும்போது உயிரோடு இருக்கும்போதே ஒருத்தருக்கு சிலை வச்சிருந்தா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு மட்டும்தான். அதுவும் கூட ஒரு வகையில் வரலாறு தான். எங்களுடைய ஆசையெல்லாம் அவருடைய காலத்தில் அவருக்கு என்னது, அவர் பிரசன்ல இருக்கும்போதே இந்த சிலையை பார்க்கணும்னு நினைச்சோம், அதனால தான் அவருக்கு வச்சோம். இது நான் எப்படின்னா அந்த ஃபேமிலியாக சேரும்போதே இதில் மற்ற எதுவும் கிடையாது, எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா தலைவர் நடித்த அபூர்வ ராகங்கள்லேருந்து வேட்டையின் படம் வரையான எல்லா ஸ்டில்ஸும் ஒட்டப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இது ஒரு 12x12 ரூம் அளவு இருக்கும். 2 ரூமாக பிரித்து வச்சுருக்கிறோம். 1 8x8 1 12x12 ஃபுல் அண்ட் ஃபுல் தலைவர் நடித்த படம். தலைவர் சின்ன பிள்ளையில், அதுக்கப்புறம் டீன் ஏஜில் வந்தது, ஒவ்வொரு ஸ்டேஜ் வைஸும் தலைவருடைய எல்லா படமும் ஒட்டப்பட்டிருக்கு. அவருடைய சூப்பர் ஸ்டில்லான தளபதி ஸ்டில்லேருந்து எல்லாமே ஒட்டி வச்சுருக்கிறோம். பர்டிகுலராக நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா தலைவருடைய அந்த சிலை பண்ணதுக்கான முக்கியமான காரணம் அந்த பிக்சர் தான். தலைவருடைய டாப்பில் இருக்க பிக்சர் அது ரெண்டும் இணைச்சி தான் செலவு பண்ணியிருக்கிறோம். அது தவிர தலைவருக்கு நான் எழுதின கடிதங்கள் எல்லாமே இங்கே வைக்கப்பட்டிருக்கு. இது வந்து தலைவர் ரசிகர்கள் யாருனாலும் எப்போனாலும் வந்து இங்கே வந்து தலைவரை வணங்கலாம். இப்போ ரெகுலராக பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எல்லாருமே கல்யாணத்துக்கு பத்திரிக்கை, காதுகுத்து பத்திரிக்கை இங்கே வந்து வச்சுட்டு வணங்கிட்டு தான் போகிறாங்க. எங்களை பொறுத்த முழுக்க முழுக்க தலைவர் எங்கள் குலசாமி, எங்கள் கடவுள்.
இந்தியாவில் மனித கடவுள் மனிதனாக அவர் இறைவன் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு எங்கேயுமே சிலை இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டம் திருமணத்தில் தான் மனித கடவுள் எங்கள் குலசாமிக்கு சிலை வச்சுருக்கிறோம்.